இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபாரின் கம்பெனி. ஃபாரின் கம்பெனினா வந்து இன்கார்பரேட்டட் அவுட் சைட் த இந்தியா, அதாவது ஃபாரினில், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அமெரிக்கா, ஜெர்மன், யூஎஸ், இங்கிலாண்டு, இந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பராக வந்து பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதே ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து த்ரூ ஒரு ஏஜென்ட் ஆர் ஃபிசிக்கல் மோடாக வந்து நம்ம இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். அவங்க கம்பெனியோட ஹிஸ்ட்ரி, பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், அவங்களோட மெமரண்டம், இதெல்லாம் வந்து வித்தின் 30 டேஸ்க்குள்ளே வந்து ரிஜிஸ்ட்ரார்கிட்ட வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அது வந்து அவங்க வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக, பப்ளிக் லிமிடெட் கம்பெனியான்னு சொல்லி டிசைட் பண்ணி அதை ரிஜிஸ்டர் பண்ணணும் கம்பல்சரி. அதே நேரத்தில் இதில் என்ன ஒரு கண்டிஷன்ஸ்னால், ஃபுல்லாக வந்து ஃபாரின் பீப்புளாக வந்து டேரக்டராக இருக்க முடியாது. கம்பல்சரி இந்தியாவில் ஒரு பர்சன் வந்து டேரக்டராகவோ, ஒன் ஆர் மோர் பர்சன்ஸ் வந்து டேரக்டராக கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஏன் இந்த கண்டிஷன்ஸ் வந்து சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு ஒரு லீகல் நோட்டீஸோ ஒரு டாக்குமெண்டேஷன்ஸோ இது பண்ணினாலும் நம்ம வந்து ஃபாரின் டைரக்டர்ஸை வந்து இமீடியட்டாக வந்து காண்டாக்ட் பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக இந்தியாவில் ஒன் டைரக்டர்ஸ் கம்பல்சரி இருக்கணும். அதுக்காக தான் இந்த கண்டிஷன்ஸ் வந்து கம்பெனிஸ் ஆக்டில் வந்து வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபாரின் கம்பெனி பார்த்திங்கன்னா கோகோ கோலா, விப்ரோ, மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான், இதெல்லாம் வந்து ஃபாரின் கம்பெனிஸோட எக்ஸாம்பிள்ஸ் சார்.